நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னாடி சித்து மோகன் சேனலில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறைய திட்டங்களை வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறேன். அதாவது சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது இருக்கும். பாசிட்டிவ் அதிகமாக இருக்குதா நெகட்டிவ் அதிகமாக இருக்குதா அப்படின்றத மைண்டில் வச்சு அதை சப்போர்ட் பண்ணுறது தான் விஷயமே. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை அப்போஸ் பண்ணியே வந்துட்டு நான் பேசியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் பில் 2020 பாசிட்டிவ் திங்ஸ் அதிகமாக இருக்குதா நெகட்டிவ் திங்ஸ் அதிகமாக இருக்குதா அப்படின்ற பற்றி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். நெகட்டிவ் திங் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஆனால் பாசிட்டிவ் திங்ஸும் இருக்குது. எந்த பில்லுமே பாசிட்டிவ் திங்ஸ் இல்லை அப்படின்ற வந்து நம்ம சொல்லிடவே முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஃபார்ம் பில் 2020 வந்தப்போ வந்து எல்லாருமே வந்து இது பெரிய அளவுக்கு இதில் நிறையா பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது, இதில் நெகட்டிவ் திங்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருந்தாங்க. நானும் அப்போ அந்த செய்திகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தேன். கடுமையான எதிர்ப்பு லோக்சபாலையும் ராஜ்யசபாலும் வந்துட்டு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு அப்படின்றது இருந்தது. ஆனால் பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பிரசிடென்ட் வந்து அசன்ட் கொடுத்தா இந்த பில் அப்படின்றது ஆக்டாக மாறிடும். ஸோ இது இன்னும் ஆக்டாக மாறல. ஸோ சரியான நேரத்தில் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பில்லுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாமே பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்குது, நெகட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பஞ்சாப்லேயும் ஹரியானாலேயும் விவசாயிகள் வந்து பெரிய அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 அதிகமான விவசாய சங்கங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் மிடில்மென்ஸ் கிடையாது, இடைத்தரகர்கள் கிடையாது, எல்லாருமே வந்துட்டு விவசாயிகள் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ எதற்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது வருது. இன்றைக்கி அகாலிதள் கட்சி, அதாவது பிஜேபியோட கூட்டணியிலிருந்து அகாலிதள் கட்சி வந்து எங்களுடைய ஆதரவை வந்துட்டு நாங்கள் வாபஸ் பெற்றுக்கிறோம், என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்ற வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களுடைய யூனியன் கேபினட் மினிஸ்டர் வந்து அதற்கு முன்னாடி ஹர்ஷிம்ரத் கவுர் அவங்க வந்து முன்னாடியே நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதற்கு முன்னாடி அகாலிதள் வந்து பிஜேபிகிட்ட சொல்லியிருந்தாங்க இது பண்ண வேணாம், பண்ணால் பெரிய பிரச்சனையாகும், பஞ்சாபில் ஹரியானாவில் பெரிய அளவு பிரச்சனையாகும் அப்படின்றத சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதன் மீறியும் வந்து பிஜேபி வந்து இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணாங்க. சரி, என்ன இந்த பில், அதாவது என்ன பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு முக்கியமான பில். ஒன்று வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் பில் ஒன்று, ரெண்டாவது வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பில். இதை வந்து ஏபிஎம்சி பைபாஸ் பில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பில் தான் ரொம்ப முக்கியமான பில். இந்த பில்லை மையமாக வச்சு தான் இப்போ பெரிய அளவுக்கு பிரச்சனை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. மூணாவது என்ன பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அசூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் பில். ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சம்மந்தமாக. இதில் இந்த ரெண்டாவது பில்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த முதல் பில்லும் மூணாவது பில்லும், இந்த ரெண்டாவது பில் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான பில். அது என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து ஒரு சின்ன மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எம்எஸ்பி அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து நம்ம கவர்மெண்ட்டே இந்த நியாய விலை கடைகளில் வந்து பொருட்களை வந்து விவசாயிகள்டேருந்து வாங்கி இந்த நியாய விலை கடைகள் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமின் மூலியமாக கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ விவசாயிகள்ட்ட இருந்து அவங்க வாங்குறப்போ வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்ற ஒன்று வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு கீழே வாங்கவே கூடாது, அதுக்கு மேலே வாங்கலாம் இல்லை அந்த ப்ரைஸில் வந்துட்டு வாங்கலாம். ஸோ அந்த ப்ரைஸில் தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து வாங்குவாங்க. அந்த மண்டிஸில் ஃபார்மர்ஸ் வந்து விற்கிறாங்கள அந்த மண்டி. ஸோ அந்த மண்டியில் வந்து இந்த மிடில்மென்ஸும் வந்துட்டு அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு கீழே வந்துட்டு அந்த விவசாய பொருட்களை வந்து முக்கியமாக கிரைன்ஸ் சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் வந்து வாங்கவே கூடாது. ஸோ அவங்க வந்து ஆனால் இப்போ என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்க்கு கீழே தான் வந்துட்டு நிறைய விவசாயிகள் வந்து விற்று வந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய கவர்மெண்ட் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கி வச்சு பஃபர் ஸ்டாக் முத கொண்டு வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஆனால் அதை மீறி இருக்கக்கூடிய எக்ஸஸ் ப்ரொடியூஸ் அதிக அளவுக்கு விளைச்சல் வந்துருக்கிறத வந்து விற்கணும்னா வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் கம்மியான விலைக்கு தான் வந்துட்டு விவசாயிகள் விற்று வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு அவங்களுக்கு பெரிய லாபம் இல்லை அப்படின்றதே வந்து சொல்லலாம். ஆனால் ஏதோ அவங்க வந்து ஒரு சின்ன லெவல் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றத வந்துட்டு பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸோட அந்த ஸ்கோப் அப்படின்றது குறிப்பாக கவர்மெண்ட் வந்து முக்கியமாக கோதுமையையும் அரிசியும் மட்டும்தான் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அந்த இதுக்கு கீழே வந்துட்டு அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற முக்கியமான உணவு தானியங்களுக்கு கவர்மெண்ட் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அறிவித்தாலும் அந்த எல்லாத்தையுமே ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு வாங்கணும் அப்படின்றது வந்துட்டு கம்பல்ஷன் கிடையாது. ஸோ அதை வந்து மண்டியில் இருக்கக்கூடிய மிடில்மென்ஸ் வந்துட்டு ஆனால் ஃபாலோ பண்ணணும். சரி, ஓகேவா, இதுதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய, அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ரெகுலரைஸ்டு கவர்மெண்ட் மண்டிஸில் இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்த விஷயங்கள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பில் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ரெண்டாவது முக்கியமான பில். ஸோ அந்த பில்லின் படி இனிமேல் வந்து இதுக்கு முன்னாடி விவசாயிகள் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய உணவு தானியங்களை வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் அந்த முக்கியமான அந்த கவர்மெண்ட் மண்டிஸில் தான் போயிட்டு வந்துட்டு அவங்க விற்று வந்துட்டு இருக்காங்க மிடில்மென்ஸின் மூலியமாக. இந்த ரெண்டாவது பில்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் வந்து நீங்கள் மண்டியில் தான் விற்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை, நீங்கள் வெளியே ப்ரைவேட் பிளேயர்ஸ்டே டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் விற்றுலாம், இந்த மண்டி சிஸ்டமில் தான் நீங்கள் போகணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு தான் விவசாயிகள் வந்து பெரிய அளவுக்கு இப்போ பிரச்சனையில் வந்துட்டு ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சொல்கிறது என்னன்னா இந்த சிஸ்டமின் மூலியமாக நீங்கள் வந்து, அதாவது மண்டியில் வந்து மிடில்மேன் வந்து நிறையா ரேட்டுக்கு வந்து குறைச்சி வர்றாங்க, நீங்கள் நினைச்ச ரேட்டுக்கு வந்துட்டு விற்க முடியலை, எம்எஸ்பியும் வந்துட்டு ரெகுலராக அங்கே வந்துட்டு ஒர்க் ஆகுறது இல்லை. ஸோ அப்படி இருக்கப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸ் நீங்கள் நல்ல லாபமான ரேட்டுக்கு வந்துட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயம் தானே, ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, நம்மளும் வந்துட்டு நிறையா லாபம் பார்த்துடலாம் அப்படின்றது.
இங்கே தான் பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு வருது. பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்து இந்த மண்டிஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் மண்டிஸ் வந்து பெரிய அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு அங்கே விவசாயிகள் வந்து வீட்டையும் கோதுமையும் அரிசியும் வந்து அந்த மண்டிஸ் மூலியமாக வந்துட்டு ரெகுலராக விற்று வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே எந்த பகுதியிலையுமே அக்ரிகல்ச்சரல் மண்டிஸ் அப்படின்றது இவ்வளோ எஃபெக்டிவாக வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகலை, ஆனால் பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே இந்த அக்ரிகல்ச்சரல், அதாவது இந்த கவர்மெண்ட் மண்டியின் மூலியமாக கிட்டத்தட்ட 3,500 கோடி ஒரு வருஷத்துக்கு வருமானம் அப்படின்றது கிடைக்குது. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஹரியானாலையும் பஞ்சாப்லேயும் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய விளைச்சலில் 80% வந்து 80% அந்த கோதுமை விளைச்சலை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க இது கொடுத்துட்றாங்க, கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க எம்எஸ்பியின் மூலியமாக. ஸோ அந்த எம்எஸ்பியை பெரிய அளவுக்கு நம்பி விளைச்சல் பண்ணிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் இருக்கக்கூடிய விவசாயிகள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மிடில்மென்ஸ் இருக்கிறாங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த இடைத்தரகர்கள் வந்து அந்த விளைச்சல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்துட்டு அட்வான்ஸாக கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அப்படி போல் இருக்குது, அதாவது இந்த விளைச்சல் வந்து நீ என்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெக்ஸஸ். ஸோ இதன் மூலியமாக வந்து மிடில் ஏஜென்ட்ஸ்லேருந்து நாங்கள் வாங்கக்கூடிய அந்த பணத்தை வந்து நாங்கள் ஒரு சில விஷயத்துக்கு வந்து அறுவடைக்கு வந்து நாங்கள் செலவு பண்ணிக்கலாம், அந்த அந்த விஷயங்கள்லாமே எங்களால் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் விளைச்சல் வந்து சரியாக இல்லை, கொஞ்சம் நஷ்டத்தில் போகுது அப்படின்னா கூட ஒரு மினிமம் அமௌண்ட்டை வந்துட்டு எங்களுக்கு கேரண்டி பண்ணிடுறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து இப்போ நடந்து வந்துட்டு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இந்த மண்டி சிஸ்டமில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குது, எல்லா டிரான்சாக்ஷனும் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகுது. இந்த மிடில்மென்ஸ் வந்து அவங்க தான் பொறுப்பு, எல்லா பொருட்களையும் அந்த விளைச்சலையும் வந்துட்டு சுத்தம் பண்ணி குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்துட்டு அவங்க தான் பொறுப்பு. ஸோ இவ்வளோ வேலைகள் வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறதுனால இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு விவசாயிகள் நம்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பிரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டு வரலாம், அவங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் அப்படின்றது இல்லை, அதனால் எங்கள்கிட்ட நல்ல ரேட்டுக்கு வந்துட்டு அவங்க எங்கள்கிட்ட காசு கொடுத்துட்டு அவங்க வந்து எங்களோட விளைச்சலை வந்துட்டு வாங்கிட்டு போகலாம். ஆனால் காலப்போக்கில் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டி சரியில்லை, அவங்களுடைய விளைச்சல், அதாவது இந்த அரிசி பருப்பு இதோட குவாலிட்டி வந்து சரியில்லை, அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முதல்ல எங்கள் இடத்துலேருந்து வந்து வாங்கிட்டு இருந்தவங்க நாளைக்கு எங்கள் இடத்துல வந்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடலாம். இந்த ட்ரேட் மோனோபலி அப்படின்றது வந்துட்டு ஆயிரும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த மண்டி சிஸ்டம் அப்படின்றதே இல்லாமல் போயிடும் அப்படின்றது வந்துட்டு விவசாயிகள் சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு எம்எஸ்பி அப்படின்ற ஒன்றில் வந்துட்டு நாங்கள் கொடுத்து வந்துட்டுருக்கோம், அந்த எம்எஸ்பி அப்படின்றது நாளைக்கு வந்து இல்லாமல் கூட போகலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து அது இருக்கும் இருக்கும்னு அஷூரன்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க, ஆனால் விவசாயிகளோட நம்பிக்கை அப்படின்றது வேறு. நாங்கள் வந்து இதுக்கு மொத்தமாக மாறிட்டோம் அப்படின்னா அது இல்லாமல் போயிடும் அப்படின்றது அவங்களுடைய கவலை. இப்போ விவசாயிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரைவேட்லேயும் இருக்கக்கூடிய அந்த நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து லீகலைஸ் பண்ணுங்கள், அதுலேயும் வந்துட்டு எம்எஸ்பி அப்படின்ற ஒன்றுக்கு கீழே வந்து குறைஞ்சி வரக்கூடாது அப்படின்ற வந்து ஒரு லீகல் ரைட்டை வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க, விவசாயிகளுக்கு வந்துட்டு எம்எஸ்பி அப்படின்றது லீகல் ரைட்டாக கொண்டு வாங்க அப்படின்றதான் வந்துட்டு விவசாயிகள் வந்து கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2வது பில் இருக்குல்ல, அந்த 2வது பில்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த முதல் பில்லும் 3வது பில்லும், அதாவது இந்த முதல் பில் அப்படின்றது இந்த எசென்ஷியல் கமாடிட்டி சம்மந்தமான பில். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வந்துட்டு முக்கியமாக தேக்கி வைக்கக்கூடாது, வியாபாரத்துக்காண்டி வந்துட்டு ஏற்றுமதி செய்யக்கூடாது. ஆனால் இப்போ அதை வந்து லிஸ்ட்டிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பெரிய அளவுக்கு ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு அதை சப்ளை பண்ணலாம், அதை வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபார்மர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கறதுக்காண்டி வந்துட்டு அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி ப்ரைவேட் பிளேயர்கிட்ட வந்து அவங்க சப்ளை பண்ணலாம், அவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா அதற்கு முதல் கேட்வேயாக வந்துட்டு இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு டேரெக்டாக செல் பண்ணுற அந்த விஷயத்தை வந்துட்டு ஓப்பன் பண்ணும், அதுதான் அந்த செகண்ட் பில். 3வது பில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங், அதாவது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்றது வேறு, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் வந்துட்டு இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து கார்பரேட்ஸ் வந்து ஒரு சில லாஜிஸ்டிக் சப்போர்ட் வந்துட்டு கொடுப்பாங்க, நிலம் ஒன்று, உழைப்பு ஒன்று, ஒரு சில தேவையான பொருட்கள் உரங்கள் எல்லா செலவையும் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், வர்ற விளைச்சலை வந்துட்டு நீ எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங், அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒப்பந்தம். ஸோ இப்படி இந்த 3 பில்லும் ஒரே விஷயத்த மையமாக வச்சு தான் ஏற்றப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே வந்துட்டு பெரிய அளவுக்கு கார்பரேட்டைஸ் பண்ணி விவசாயிகளுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை கொண்டு வரணும் அப்படின்றது. ஸோ இந்த பில்லோட இம்பாக்ட் அப்படின்றது மற்ற ஸ்டேட்டில் பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் இருக்கிறவங்க வந்து பெரிய அளவுக்கு ஒரி பண்ணிக்கிறாங்க, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்துட்டு பாதிப்படைஞ்சிரும் அப்படின்றது. ஸோ அதற்கு ஒரு அஷூரன்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட் கொடுத்தாக வேண்டும். ஸோ கார்பரேட் வரலாம், ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே வரலாம், அதில் தப்பு இல்லை, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் பாதிப்படையும், அதாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதில் எந்தளவுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற அந்த அஷூரன்ஸும் வந்துட்டு எங்களுக்கு தெரியல. ஸோ அதுதான் விவசாயிகள் சொல்லக்கூடிய முக்கியமான கன்சர்ன் அப்படின்றது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இன்னொரு ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கார்பரேட் பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த கிரெயின் மார்க்கெட்டை வந்துட்டு இன்னும் பெரிய அளவுக்கு அசஸ் பண்ணல. இந்தியாவிட்ட வந்து ஒரு பெரிய கிரெயின் ஸ்டோரேஜ் அப்படின்றது இருக்குது. பெரிய அளவுக்கு கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட விளைச்சல் அப்படின்றது கோதுமையை பொறுத்த வரைக்கும் அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக வந்துட்டு நம்ம போயிட்டோம். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட நம்மளுக்கு தேவையான உணவு அப்படின்றது, உணவு தானியங்கள் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த எக்ஸஸையும் வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு நம்ம மார்க்கெட் பண்ண முடியாமல் இருக்கிறோம். அதை வந்து இந்த ப்ரைவேட்டுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி விட்டால் பெரிய அளவுக்கு விவசாயிகள் லாபம் பார்க்கலாம் அப்படின்ற இன்னொரு ஒரு நோக்கத்தோட, ஒரு குட் இன்டென்ஷனோட கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க.
ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது நடந்து அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இது வந்துட்டு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்றது. இதுல பஞ்சாப்லயும் ஹரியானாலையும் வந்துட்டு நிறைய அப்போசிஷன் அப்படின்றது இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். ஸோ உங்களோட கருத்துக்களை வந்துட்டு நீங்க பதிவிடுங்க. நான் சொல்லிட்டேன் பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. ஆனால் பஞ்சாப் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நெகட்டிவ் அப்படின்றது இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். மாறா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த டாக்ஸ் லாஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவிடுங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.